புதுவை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கருப்பு உடை அணிந்து தமிழகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட இன்று காலை 10 முதல் மாலை 5 வரையிலான இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்னவென்றால், ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும், அதாவது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச பென்ஷன் தொகையான 7,850 வழங்க வேண்டும், மருத்துவ படி 300 மற்றும் ஈமச்சிறியல் செலவு நிதி 25,000 உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்றும், ஓய்வு பெறும் நாளன்றே இபிஎஃப் ஜிபிஎஃப் லம்சம் எனப்படும் செலவுகளையும் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். உள்ளிட்ட இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக அரசு கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அறிவித்த தேர்தற்கால அறிவிப்புகளில் இவர்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றனர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இவர்கள் தங்களது கோரிக்கைகளாக முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர் தங்களை அழைத்து பேச வேண்டும் என்றும், முதலமைச்சர் அல்லது சமூக நலத்துறை அமைச்சர் யாராவது எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து பேசிய இந்த தமிழ்நாடு சத்துணவு மற்றும் ஓய்வூதிய சங்க மாநில செயலாளர் கூறும் பொழுது, திமுக அரசு தங்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறது, அது மட்டுமின்றி மாதம் 2,000 எங்களுக்கு இந்த பென்ஷன் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது, குறிப்பாக ஒரு நாளைக்கு 65 முதல் 75 வரை தான் இந்த 75 ரூபாய்க்கு 75 தான் எங்களுக்கு பென்ஷன் தொகையாக வழங்கப்படுகிறது. காவல்துறையில் ஓப்ப நாய் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அந்த நாய்க்கு கூட 6,000 இது ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. எங்களுக்கு ஓய்வூதிய தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது, இது பத்தாமல் பிச்சை எடுக்கும் நிலை கூட இருக்கிறது என்றும் தெரிவித்து வந்தார். குறிப்பாக ஏற்கனவே அக்டோபர்கள் கூட இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காலி தட்டேந்தி போராட்டம் நடத்தி வந்தோம், அதிலும் பலனில்லை என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி இந்த சங்கத்தீர்கள், அதாவது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியில் அதிகம் பெண்கள் தான் பணியாற்றி வருகின்றனர், அவர்களுக்கு தேவையான இந்த ஓய்வூதிய தொகையை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசின் குறைந்தபட்ச பென்ஷன் தொகையான 7,850 எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், அரசின் நிதிநிலை தற்பொழுது சரியில்லாத காரணத்தினால் கிராம வருவாய் உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவரும் சிறப்பு கால முறையில் தான் பணியாற்றி வந்திருக்கின்றனர், அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகையாக இருக்கும் 6,750 எங்களுக்கு ஓய்வூதிய தொகையாக வழங்க வேண்டும் என்று இவர்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்துதான் இன்றைய தினம் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை கருப்பு உடை அணிந்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இன்று நடத்தி வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டமானது மாலை 5 வரை நடைபெற இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.